புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு நட்சத்திர ஜன்னல் வித் மீ ஐஸ்வர்யா கிரிஷ். இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மூவியோட க்ரூ வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட டீசர் வெளியான நிமிஷத்துல இருந்தே ரசிகர்கள் மத்தியில எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும், எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஆர்வத்தை அதிகமா தூண்டின படம். ஸோ இதை பத்தி நான் அதிகமா பேசுறதுக்கு முன்னாடி அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ராக்கி டீம். ஹலோ சார், வணக்கம், வெல்கம் டு த ஷோ. ஹலோ சார். வசந்த் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு நீண்ட எதிர்பார்ப்புக்கு அப்புறம் வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹவு டு யூ ஃபீல் நவ்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு தருணத்துக்கு தான் இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணோம். அண்ட் ஃபைனலாக படம் தியேட்டரில் வந்திருக்கு, ஓடிட்டுருக்குன்னு சொல்லும் போது, அதுவும் நல்லாவே ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார். இருந்தாலும் ஃபேஸ்ல உங்களுக்கு அந்த டென்ஷன் வந்து தெரியுது, அந்த படத்தோட ஆராலே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் அதை விட்டு வெளியில வந்த மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகலையே. அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் தானே செய்யும். ஓகே ஓகே சார். அதாவது ஷோ வந்து ஆரம்பிக்க போறோம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டீசர்ல சொல்லிட்டே இருப்பீங்க தெரியுமா, காலம் ஒரு நோய், எங்களுக்காக மீண்டும் ஒரு முறை அதை வந்து நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு உங்க வாய்ஸ்ல. ஆல்ரெடி நிறைய சொல்லியாச்சு நிறைய இன்டர்வியூல. காலம் ஒரு நடிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற விதமான எதிர்பார்ப்பு எல்லாம் எங்க கிட்ட வந்து இருந்தது, பட் அது இல்ல. சோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? அது நாங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டோங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க ஷி கேம் ஆன் போர்ட். அண்ட் ஷி விக்னேஷ் சிவன், நயன்தாரா, ரவுடி பிக்சர்ஸ், இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும்னு தி லவ் த ஃபிலிம் இல்லை, அதுக்காக தான் தி கேம் அண்ட் தி பாட் த ஃபிலிம் அண்ட் நவ் தே ஆர் ப்ரெசென்டிங் த ஃபிலிம். அண்ட் ஒரு விஷயம் நடக்கும் போது அவங்களுக்கு இந்த கதை முன்னாடியே தெரியும். ஸோ ஷி வாஸ் சப்போஸ் டு பிளே த ஃபீமேல் வெர்ஷன், ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது ராக்கி, ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ராக்கி. ஆமாம், அந்த வெர்ஷன் வந்து நயன்தாரா தான் பண்ணுறதா இருந்தது, பட் அது நடக்கலை ஒரு சில காரணங்கள்னால. ஃபைனலாக ஷி வாண்டட் டு, ஷி லவ் த ஸ்கிரிப்ட் ஸோ மச் தட் ஷி வாண்டட் டு அட்லீஸ்ட் பி அ பார்ட் ஆஃப் இட் சம்வேர். அண்ட் வெரி ஹாப்பி தட் அவங்க வந்து அந்த ப்ரொமோ பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சார். அதே மாதிரி இன்னொரு ஒரு டீசரில் பார்த்துருப்போம், கொடையில் வந்து மாலையா போடுவோம் அப்படின்னு பேசி தான் பார்த்துருப்போம். நீங்கள் வந்து அது ஒரு டீசரில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, பட் அப்போ அது யாருன்னு எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல அந்த இருட்டில் சீன் எடுத்தனால. பட் அதுக்கப்புறம் படம் பார்த்த பிறகு தான் தெரியுது அது நம்ம ரிஷி சார் தான் அப்படின்னு. சார், அந்த நேரத்தில் வந்து அந்த ஷூட் எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது பயங்கர வயலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது, பிகாஸ் நாங்கள் டீசர் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்தது? டைரக்டர் வந்து நரேட் பண்ணும்போது என்னடா இப்படிலாம் எடுப்பாங்களோ உண்மையிலுமே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் இருந்ததா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? புதுசாக இருந்துச்சு, லைக் குடல் அந்த மாதிரி பிளட்டு அதெல்லாம் போடும்போது மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஃபன்னாக தான் இருந்துச்சு. குடல் எடுக்கிறது ஃபன்னாக இருந்தது? நிஜத்தில் எடுக்கலையே, உண்மையிலே எடுக்கலையே, டூப்ளிகேட் தானே. ஓகே சார். எத்தனை தடவை அந்த ஷார்ட் ரீடேக் பண்ணீங்க? ஒரே ஷார்ட்ல முடிச்சிட்டீங்களா? ஒரே ஷார்ட்ல, ஒரே டேக். ஆமா, ஒரு இந்த ஆங்கிள், ஒரு ஆங்கிள் செட் பண்ணாங்க, அப்புறம் இந்த ஆங்கிள் எடுக்கலாம் அப்படினு ஒரே ஷாட் தான் அது. ஒண்ணும் ஓகே 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 சார். பட் நேரில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து காமன் கம்போஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, பட் படத்தில் அப்படியே வந்து டோட்டலாக வேறு கேரக்டர், லைக் ரொம்ப இம்பல்சிவாக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சார், அவர் ஒரு பெரிய லெஜண்ட், அவரோட மகனாக நடிக்கும் போது அஃப்கோர்ஸ் அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஆடியன்ஸ் மதியில் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரோல் ப்ளே பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, எல்லாமே டக்குன்னு நடந்துச்சு. லைக் ஷூட்டே வந்து நான் போகும்போது எல்லாமே லைக் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல, திடீர்னு வந்துச்சு, திடீர்னு போய் ஷூட் ஸ்பாட்டில் நின்னேன். ஸோ அந்த பயம், யார் எனக்கு சார் கூட தான் நடிக்க போகிறோன்னு எனக்கு தெரியாது. ஸோ திடீர்னு பார்த்தா அவர் கூட இருக்குது. ஸோ செட்டு வந்து ரொம்ப சில்லாக இருக்கும். ஸோ அருண் என்னை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு அந்த நர்வஸாக அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஜெயக்குமார் சார், நீங்கள் சொல்லுங்கள், படத்தில் ஃபுல்லாகவே அவரோட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஸோ அந்த ரோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை, நான் ரோல் பார்த்தீங்கன்னா இவரோட வெல்விஷர்ன்ஸ் சொல்கிறது, இவர் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது அவருக்கு நடந்த பிரச்சனைகளில் வந்து இவர் திரும்பி வந்து அதுக்கு வழி வாங்குறாருன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு கூட இருந்து நான் அவருக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். அது வந்து எப்படிலாம் இருக்கிறது ஓகே, பட் ஆனால் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நான் கூட இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எல்லா இடத்துலையும் இருப்பேன். பட் நான் அது பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு பாதிக்கப்பட்டதுனால நான்
அந்த இதில் வந்து இவர் பண்ணுறது ரைட்டு, ஆனால் பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஜஸ்ட் சொல்லுவார். வேணாண்டா அவங்க பயங்கரமாக இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகிட்டாங்க, அதோட டைலாக் வரும் இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகிட்டாங்க. ஆமாம், அதோட டைலாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம நம்மளால் மோத முடியாது, மோத முடியாதுரா, பாத்திரலாண்டா விட்டுறலாண்டா அப்படின்னு, வேணாண்டா ராக்கி அப்படின்னு அந்த மாதிரி கிவ் காஷியஸ் வார்னிங். ஆமாம், ஆனால் பண்ண வேண்டாம் நான் சொல்ல வேணாம் சார், சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, ஏன்னா பாதிப்பு அதிகம் எங்களுக்கு. ஓகே ஓகே சார். ரவி சார், எனக்கு வந்து உங்களை பார்த்தாலே வந்து போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஒரு ஞாபகம் தான் வருது எனக்குன்னு. இல்லை, யாரை பார்த்தாலுமே வந்து இவர் தானே, இவர் போலீஸ் தானே அப்படிங்கிற மாதிரி. பட் அது கொஞ்சம் மாறுபட்டு இந்த படத்தில் வந்து நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக ரோல் ப்ளே பண்ணல. இருந்தாலும் வந்து உங்களோட முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு டபுள் சைடு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஆஸ் யூஷுவல். ஸோ அந்த ரோல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அவர் ஆக்சுவலாக அருண் கூப்பிட்டு சொன்னது வந்து இது ஸ்லை கேரக்டர், இதுமாரி பண்ணணும்னு சொன்னார். ஆக்சுவலாக அவர் கூப்பிடும்போது போலீஸுக்கு தான் கூப்பிட்றாரு போனேன் நான், போனால் ஆப்போசிட்டாக இருந்தது போலீஸ் இல்லைன்னு. ஸோ ஹாப்பி, ஏன்னா ஸ்டேல் ஆகி போயிடும்போது ஒரு பயம் இருக்குது போலீஸாக, 55 படம் என்ன நடிச்சிட்டேன் போலீஸாக. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் திஸ் பீப்புள். ஓகே ஓகே சார், எப்பயுமே சீரியஸாக தான் இருப்பீங்களா சார்? ஏன்னா படத்தையும் சீரியஸாக இருக்கீங்க. அப்படிலாம் ஓகே சார், எங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லுங்களேன், நாங்களும் சிரிக்கிறோம். பிகாஸ் எப்பயுமே உங்களை சீரியஸாக பார்த்து பார்த்து நேர்லேயும் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. ஸோ இல்லை, இதே கேள்வி ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, அது சொல்கிறேன் நான் ஜோக்காக சொல்கிறேன். போலீஸாக பண்ணீங்க, எப்படி இது பண்ணீங்கன்னு கேட்டார். ராக்கி படம் பார்த்துட்டு ஒன்று, அப்போ நான் சொன்னேன் ஒரே வாயில் ஒரு இட்லி வடையும் சாப்பிட்றது இல்லையா, கவுண்டம் பண்ணி ஜோக்கு இது. ஓகே, அதுமாதிரி தான் நம்மளே தான் போலீஸும் பண்ணோம், இந்த ரோலும் பண்ணோம், வர வேலையெல்லாம் பண்ணும். ஓகே ஓகே சார், யாராவது உங்களை வெளியில் போகும்போது பார்க்கும்போது உண்மையிலுமே நினைச்சிட்டு உங்களை போலீஸ்னு நினைச்சிட்டு யாராவது பேசியிருக்கேன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை? ஓகே, பிகாஸ் 55 படங்கள் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். பார்த்து பார்த்து இப்போ எனக்கே வந்து டக்குன்னு உங்களை பார்க்கும்போது இவர் இவர் போலீஸ் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அப்பியரன்ஸ்னாலும் ஹைட்னால தான் அப்படி தோணுது. ஓகே, அப்புறம் போலீஸாக பார்த்துருப்பீங்க சில பேர், நீங்கள் நிஜமாலே போலீஸ்னு கேட்பாங்க, என்னென்ன படத்தை எங்கேயா பார்த்துருப்பாங்க, அந்த யூனிஃபார்மோட ஞாபகம் வரும் அவங்களுக்கு, அதனால கேட்பாங்களே ஒழிய. என்ன பொறுத்தல இவர் சீரியஸா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இவர் எனக்கு இவ்வளோ ஒரு காஞ்சிபுரம் படத்துல ஆக்ட் பண்ணும் போதுலேருந்து தெரியும் இவர். இவர் எனக்கு செம்ம கம்பெனி அப்போலேருந்து. ஸோ இவரோட இருக்கும்போது ஃபன் இருக்கும், செட்டலாம் ஃபன்னா தான் இருப்பேன் நான். எனக்கு அப்படி தெரியவே, நீங்க சொல்றது பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வசந்த் சார், உங்ககிட்ட ஆக்சுவலி ரியலாக அவன் நீங்கள் எப்படி கேரக்டர், பிகாஸ் உங்களோட ஃபஸ்ட்டு படம் தரமணியாக இருக்கட்டும், இல்லை அடுத்த படம் இப்போ பண்ணியிருக்க, எல்லாமே ஒரு மாதிரி டார்க்காகவே இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் ஒரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, லைக் வந்து நான் வந்து குவான்டிட்டி ஆஃப் மூவிஸ் பார்க்க மாட்டேன், குவாலிட்டி ஆஃப் மூவி தான் பார்ப்பேன் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டோரிஸே இந்த மாதிரி டார்க்காக தான் உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் இப்படி ரொம்ப சீரியஸாகவே இருக்கிற மாதிரி இருக்குது? இல்லை, தரமணி வந்து இட்ஸ் அது வந்து ஒரு 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 வேரிடான ஒரு ஒரு எமோஷன் தான் அந்த படத்தில். அது நான் டார்க் ஃபிலிமாக நான் பார்த்ததில்ல, மேபி இட்ஸ் அன் இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி சொல்லலாம்ல. ஏன்னா அது தட் இஸ் ஹவ் ராம் சார் எடுத்த விதமும் அப்படி தான். அது அது ஒரு மாதிரி இன்டென்ஸ்டான எமோஷ்னல் லவ் ஸ்டோரி. இது வந்து அப்படியே ஆப்போசிட் டோ. இது வந்து டார்க்கான ஃபிலிம் ஆக்சுவலாக. ராக்கி வந்து இட்ஸ் அ டார்க் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். அது ஏன் நான் சூஸ் பண்ணுறதோட எனக்கு வர ஸ்கிரிப்ட்ஸில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எடுத்தேன், நான் அதனால தான் நான் பண்ணுறேன். இப்போ கமிட்டான ஒரு ஒரு அடுத்த ஒரு கப்பல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், அதில் லைட் ஹார்ட்டட் ஃப்ரெஷ் எனக்கு பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த மூவியோட ஸ்டோரி கேட்டபோது என்ன உங்களுக்கு உடனே ஒத்துக்கிட்டீங்களா, இல்லை வந்துட்டு வேறு எதுவும், இல்லை நீங்கள் சஜஷன் சொன்னீங்களா, இல்லை சார் இப்படி பண்ண, பிகாஸ் இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் வந்து ஒரு ஹீரோயின் இல்லாமல் ஒரு மூவி கொண்டு போகிறது ஹாலிவுட்ல இட்ஸ் ஃபைன், மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. பட் நம்மளோட சவுத்தில் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா ஒரு ஹீரோயின் இல்லாமல் கொண்டு போகிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க், பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கிரேயாக டல்லாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டோரி பற்றி டைரக்டர் சார் நரேட் பண்ணப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? இல்லை இல்லை, அருண் சொல்லும் போதே ஃபஸ்ட் ஹி கேம் அப் வித் ஒரு வைல்டான ஒரு லவ் ஸ்டோரி தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார். சொன்னும் போது அந்த கதை ரொம்ப வைல்டாக இருந்தது, பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி. அது கேட்டோடனே எனக்கு பண்ணலாம் பிரதர், இது நல்லா இருக்குது பண்ணலாம், ஆனால் ரெண்டு மூணு சீன் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் இது எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த ரெண்டு சீன் மட்டும் நான் யோசிச்சுட்டு நான் காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஈவினிங் நிறைய பண்ணார், இந்த ரெண்டு மூணு சீக்வன்ஸ் இருக்குது, அது எப்படி அது
அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படி. நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லும் போது என்ன பண்ணார், அவர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிரதர் நான் இது உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறதுனால நம்ம இந்த ஆக்ஷன் ஸ்கிரிப்டே பண்ணலாம், நான் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த ராக்கி இது சொன்னார். நான் கேட்டேன் இது எந்தெந்த ஆக்டர்ஸ்க்கு போச்சுன்னு எனக்கு தெரியும். நான் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு செட் ஆகுமா பிரதர் அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர் கண்டிப்பாக செட் ஆகும், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னபோது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எப்படின்னா இட் லைக் நிறையா நான் நிறையா இதில் சொல்லியிருக்க மாதிரி தான். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, ஒரு யூரோப்பியன் ஃபிலிமில் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் ட்ராமா வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அது தமிழ் சினிமாவில் ஒரு 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 புது விதமாக நம்ம ஊருக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து ராக்கியில் வந்து அமைஞ்சது. அது வந்து எனக்கு வந்து இதை பார்த்துட்டு ஒன்று நிறையா ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ அதில் ஹீரோன் இருக்காங்களா இல்லையான்னா வந்து நான் யோசிக்கல. ஸ்டோரியில் ஒரு ரோல் இருக்கும், அப்படியே ஸ்டோரி அது அது ஸ்டோரியில் அது தேவைப்படல. அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம கதைக்கு அது தேவைப்படல. அண்ட் டு த அந்த ஜானருக்கு என்ன ஹானஸ்டாக இருக்குமோ அது அது இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுச்சு, அருணுக்கும் தோணுச்சு. சரி, இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு கேள்வி, அதாவது ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து ரொம்ப க்யூட்டாக ஆண்ட்ரியா குயிக்கோலாக நீங்கள் வந்து ரோல் பண்ணீங்க, பட் அடுத்த மூவியில் ஹீரோயின் இல்லைன்னப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகலையா? எனக்கு ஹீரோயின் இல்லைன்னு அந்த ஃபீலிங்ஸ் இல்லை. ஏன்னா இந்த கதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அது வந்து அது திரைக்கதையும் சரி, அது அது அவ்வளோ இட் ஹாஸ் லாட் ஆஃப் எசன்ஸ் இன் இட். அது ஹீரோன் நம்ம வைக்கும் போது என்ன ஆயிரும், அது ரெகுலராக ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ அது அதுதான் வந்து அடுத்த படத்தில் ஹீரோன் இருக்காங்க. ஸோ அதனால அது ஜாலி தான், அதனால ஜாலின்னு இல்லை உங்களுக்கு ஹீரோயின் சொல்லும் போதே அப்படியே சிரிக்கிறீங்களே சார், இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க படக்குன்னு ஒரு சிரிப்பு. அப்படியா, அதுக்கு முன்னாடியே சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நீங்கள் வந்து ஹீரோன்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ரா சிரிக்கிறேன், நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா ஹீரோன்னு? ரெண்டு ஹீரோனோட நடிச்சா காம்பன்சேட் ஆயிடும். அடுத்த படத்துல ரெண்டு ஹீரோனோட நடிச்சிருங்க, காம்பன்சேட் ஆயிடும். அப்படியா சார்? இது பிளான் இந்த மாதிரிலாம் பிளான். பட் ஆக்சுவலி வந்து வசந்த் எனக்கு தெரிஞ்சதுனால, வசந்த் இஸ் வெரி சாஃப்ட் எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப அதிர்ந்து பேசியே நான் பார்த்துல. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக எனக்கு வசந்த் தெரியும். அதனால் இந்த ரோல் வசந்த் பண்ணதே எனக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கு எனக்கு. இட் இஸ் அவ்வளோ ஈஸி இல்லை, இது கதை தான், அது கதை தான், கதையை ஒட்டின ஒரு கதாநாயகன் தான் இருக்க தவிர, அதில் வந்து வசந்த் இவ்வளோ இவ்வளோ எனர்ஜி. நீங்கள் நான் ஷூட்டும் போதெல்லாம் ஜென்ரலாகவே வசந்த் ரொம்ப பேச மாட்டார். இப்போ நீங்கள் ஷூட்டும் போதெல்லாம் நிறைய வெரி ஃபோக்கஸ்ட். அஃப்கோர்ஸ் ஐ நோ எம் ஒரு 10 வருஷமாக மொத படத்துலேருந்தே எனக்கு, மொத படத்துக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு தெரியும் வசந்த்னு. இவ் பஸ் நீங்கள் அந்த படத்துக்கும் தரமணிக்கும் எந்த பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ், பட் நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்களே. ஸோ அந்த இது பட் வசந்த் ரியல் கேரக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது எனக்கு. ஆக்சுவலி சூப்பர் சார். ஆக்சுவலி வசந்த் சாரை வந்து பர்சனலாக உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் அவர் ரொம்ப காம் டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எங்களுக்கு இந்த மூவியோட டீசர் பார்த்தப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே இவர் ஆல்ரெடி டாக்டர், ஸோ டாக்டர் டேர்ன்ட் ஆக்டர் அப்படிங்கிறனால இவருக்கு அந்த வயலன்ஸ் குடல வருவது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகாஸ் ஹி குட் ஹவ் டன் சோ மெனி சர்ஜரிஸ், அதனால இது ஈஸியாக பண்ணுறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி இருந்து நினச்சிக்கிட்டோம். எனக்கு தோணல, அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அது இங்கே ரசிச்சு பண்ண அங்கே நடிகனாக இருந்திருக்கேன். ஆமாம், அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அதாவது அங்கே வந்து தள்ளி நிற்கும் போதே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ரிஷி சார், நானும் பார்க்குறேன், என்னென்னமோ உங்களை பேச வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து எப்பவுமே ரொம்ப அப்படியே காமாவே உட்காந்துட்டு இருக்கீங்க, அதாவது படத்தில் உங்களை பார்த்ததுக்கும் நேரில் உங்களை பார்க்கறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சொல்லுங்கள் பாரதி ராஜா சார், ஒரு பெரிய லெஜண்ட் கூட ஆக்ட் பண்ணும் போது உங்களுக்கு எப்படி ரொம்ப ஈஸியாகவே தான் எடுத்து ஆக்ட் பண்ணீங்களா? ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அவரோட நடிக்க போகிறேங்கிறதே எனக்கு முன்கூட்டியே சொல்லலை அப்படின்னு. ஸோ அந்த ஸ்பாட்டில் போகும்போது நமக்கு கொஞ்சமாவது டென்ஷன் இருக்கும் இல்லையா, பிகாஸ் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, நம்ம எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இருந்துச்சு ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்துருந்தார், நான் அவர்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணேன். ஸோ ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி பேசிட்டோன்னா ஆனால் பேச முடியல. ஸோ அது அங்கே வந்து ஒரு ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு மொமெண்ட் நடந்துச்சு. லைக் ரெண்டு பேருக்கும் சீக்வன்ஸ் எடுத்துட்டு அவரோட க்ளோஸ் முடிச்சுட்டு எனக்கு க்ளோஸ் வச்சாங்க. வச்சோடனே அவர் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டார் சார், டைரக்டர் சார். இவர் வந்து எனக்கு வைக்கும் போது அவர் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தார், வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட் பண்ணி கட்டுன்னு சொன்னோடனே
உடனே கை கொடுத்து பாராட்டு நல்லா பண்ண அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக அவர் கூட ஷூட்லாம் போகும்போது செம்ம ஜாலியாக இருப்பார், செம்ம ஜாலியாக பேசினார். அந்த எந்த ஃபீலுமே இல்லை, நல்லா எப்படின்னா இறங்கி பாராட்டுவாங்க அப்படின்ல அந்த மாதிரி ஒரு செம்ம சில்லான பர்சன் அவர். செம்மையாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டார். ஸோ அந்த மாதிரி பயம்லாம் எதுவுமே இல்லை, கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவார் என்ன பண்ணிகிட்ருக்க ஏது பண்ணிகிட்ருக்க. ஸோ அந்த ஃபியர் எதுவுமே அங்கே அவர் என்னை ஏற்கனவே டீம் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிச்சு. ஸோ அவருமே என்னை வந்து அந்த பயமே இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டார். ஸோ ஜாலியாக தான் இருந்துச்சு. அதான் நீங்கள் ட்ரெய்லரில் இல்லை படங்களில் பார்க்குற மாதிரி அங்கே செட்டில் அப்படிலாம் செட்டு வந்து செம்ம ஜாலியாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கீங்க, வேறு ஒன்று நடந்துகிட்டு இருக்காதான், என்னடா குடல்லாம் உரி போட்டுட்ருக்கீங்க, என்னடா பிளேடெல்லாம் தட்டிருக்கீங்க, அப்படி தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். அங்கே எதாவது டிப்ஸ் கொடுத்தாரா சார், இப்படி இப்படி ஆக்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி? அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டார். அது ஒரு நல்ல ஒரு சொல்ல மாட்டார், அங்கே அவர் நடிக்கிறார் தான், நீங்கள் அவர் ரொம்ப சில்லாக இருப்பார். பெரிய விஷயம் ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். அவர் படத்தில் நடிக்கலாம் நம்ம ட்ரை பண்ணிருப்போம், பட் கூட நடிச்சதுங்கிறது வந்து படத்தில் எல்லாருமே ஒரு பெரிய, அந்த காலத்தில் எல்லாரோட கனவு இல்லையா பாரதிராஜா சாரோட படத்தில் நடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொன்னேன் அவர்கிட்ட. நான் ஆல்பம் எடுத்துலாம் போயிருக்கேன் அவர் வீட்டுக்கு, அப்போ சொன்னேன் அவர்கிட்ட நான் வந்திருக்கேன் சார், நான் எப்போ வந்தாலும் நான் 85-90 இருக்கும் காலேஜ் முடிச்ச உடனே ஐயா மிஸ் பண்ணிட்டேன்னா இப்போ உங்க கூட நடிச்சிட்டேன்ல, நான் துரத்திட்டீங்க என்ன படிச்சிருக்கேன்னா பிஏ ஃபிலாசபின்னா, ஃபிலாசபி படிச்சுலாம் சினிமா வராத போ துரத்திட்டீங்க கரெக்ட் தான், படிச்சிருக்கிறது அது படிச்சிருக்கு அதுக்கு நடிக்க போகணும். அவர்லாம் என்ன சொல்றது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பேஷன் இருக்கோ அதானே வந்தாகணும். வசந்த் சார், நீங்கள் வந்து அந்த சுத்தில் வச்சிட்ருக்க சீன், அதாவது வந்து அது ரொம்ப முக்கியமான சீன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அதில் வந்து அவரும் இருந்திருப்பார், ஜெயக்குமார் சாரும் இருந்திருப்பார். அது வந்து எங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. நேரில் வந்து ஷூட் பண்ணும் போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? ஐயோ நிஜமாலுமே பயமாக இருந்தது. சீரியஸ்லி இல்லை, நீங்கள் அந்த அட்மாஸ்பியர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பிளட் ஷேட்ஸ் கொஞ்சம் மிஸ் தான், நிஜமாலுமே கையில் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருந்தார் அந்த இதுக்கு நிறைய, நிஜமாலுமே பயந்து என்ன இப்படிலாம் இருக்குன்னா, அடிச்சு ஒருத்தங்க கீழே வந்திருப்போம், ஒருத்தங்க பிடிச்சி அடிச்சு பட்டுருவோம், கூட எல்லாத்துலையும் நான் கூட இருக்கிறேன், நிஜமாலுமே பயந்துறேன் வெளில, என்னடா இப்படிலாம் இருக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படி நான் நிஜமாக சொன்னேன். நான் அவர் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்பாரு, பட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ட்ரீட் பண்ண விதம், எடுத்த விதம், அந்த வைலன்ஸ் யூஸ் பண்ண அந்த எலிமெண்ட் இருக்குல்ல, அது அது அவருக்கு கொஞ்சம் ஆமாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி கிராம்டட் பிளேஸ், அந்த இடத்துல அவர் நடக்கிறது நிஜமாலுமே அடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு, நிஜமா சும்மா இவர் கூட இருக்கிறதுக்காகலாம் இல்லை, நிஜமாலுமே வந்து ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அந்த வெறி, நீங்கள் சுற்றி மிஸ் ஆகிறது கூட வந்து யார் மேலே வேணாலும் படலாம். சுற்றி மட்டும் இல்லை, அந்த வாட்ச் படத்தில் வந்து வர வாட்சாக இருக்கட்டும், அந்த சுத்தியாக இருக்கட்டும், இல்லை அந்த அம்பாசிடர் காராக இருக்கட்டும், இது பழைய வண்டி சரியா, அதுல பிரேக்கும் கரெக்டா இருக்காது, கிளட்சும் ஒரு மாதிரி இருக்கும், கியர் பாக்ஸும் ஒரு மாதிரி இருக்கும், ஓல்ட் அம்பாசிடர் கார். சோ சார் நானும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், டைரக்டர் சார் அங்க கேமரா வச்சுட்டு அவர் சொல்றாரு ஃபாஸ்ட்டாக வரணும் எனக்கு, சினிமாட்டோகிராஃபர் வந்து என்கிட்ட சொல்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணும். ஆமாம், அந்த கார் வந்து கேமரா இங்கே இருக்குது, அந்த கார் பாஸ் பண்ண முடியும், அந்த கேமரா நோக்கி வராது, கேமரா பக்கத்தில் வர மாதிரி வந்து ரைட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ சார் வந்து சார் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஆப்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் சார், எதிர்பார்க்கல நான் பாட்டுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் நான் எதிர்பார்க்கல. அந்த வண்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறானேன்னு பண்ணும்போது பயங்கர ஃபாஸ்ட். இவர் பாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டார் சைட்லலாம். ரோடு வேறு சரியில்லை, அது ஒரு பிரிட்ஜு, பிரிட்ஜில் போய்ட்டு கட் பண்ணி இப்படி திரும்பி வரணும். ஸ்டாப்லாம் இல்லை, அப்படியே கட்டு, அப்படியே கட் பண்ணி அப்படியே போகிறது. அது சார் வந்து ஒரு மாதிரி ஜர்க் ஆனார். அதுவும் சரி, அந்த பிக் பஜாரில் அந்த இன்டர்வல் பிளாக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இப்படி சுற்றி சுற்றி வண்டி, ஆமாம் அதுதான், அதுவும் இவர் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருப்பார். அதுவும் ஃபாஸ்ட்டாக சுற்றணும், ஏன்னா ஹீஸ் கோயிங் இன் சர்ச் ஆஃப் மணிமாறன். மணிமாறனை போய் அவ்வளோ அக்ரெஷனாக அவனுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினைக்கும் போது அவன் மெதுவாலாம் ஓட்ட மாட்டான். அந்த அதே பழைய வண்டியை பயங்கர அக்ரெசிவாக ஸ்ட்ராங்காக ஃபாஸ்ட்டாக ஓட்டும் போது அந்த பிக் பஜாரில் இப்படி இருக்கும்ல அந்த கார் பார்க்கிங் ஏரியா, அந்த சுற்றி சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக வரும்போது அதுலேயும் அப்படியே பிரேக்கே இல்லை, அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே. இல்லை ஒரு ட்ரெயின்டு ரேசர் ஆர் நீங்கள் ஸ்டண்ட்டில் இருக்கிற அவங்க பண்ண வேண்டிய வேலை அது, அவங்க தான் பண்ண முடியும். ஆனால் இவரை வச்சு நீங்கள் அதுதான் லைவாக இருக்கும் உள்ள டைலாக் வேறு, டைலாக் வேறு, டைலாக்ல போயிட்டு ஃபாஸ்ட்டாக போகும். டைலாக் இங்கே போயிட்டு இங்கே செவத்தில் அடிச்சா தான் அந்த ரேம்புக்கு உள்ளே போகும் சுற்றி சுற்றி. அப்புறம் திரும்ப ரீடேக் வேறு எடுக்கணும் ஒரு வேலை இடிச்சிட்டா இல்லையா? பக்கத்துல இருந்தாரு, அதனால நிறைய விஷயம் இவர் கூட இருக்கும்போது இவரு நீங்களும் வந்து அந்த சீன்ல இருப்பீங்க. சோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு லாங் ஷாட்டா போன மாதிரி இருந்துச்சு. சோ அத பத்தி அது வந்து எக்ஸாக்ட்டா ஒரு 14 மினிட்ஸ் சிங்கிள் டேக். அது ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணது. ஓகே. அவன் தங்கச்சி தேடி போவான்ல, அவன் வந்து தான் அமுதா தேடி போகும்போது லிட்டரலாக அங்கங்கன்னு தேடி ஃபைனலாக அமுதா இருக்கிற இடம் கிடச்சிரும். கிடச்சோன்னே இவர் தான் கால் பண்ணி சொல்லுவார், அந்த அட்ரஸ் கொடுப்பார். அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு அவன் தேடி போய் அவன் தங்கச்சி போய் பார்க்குற சீக்வன்ஸ் வந்து டைரக்டர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டு. இது வந்து முன்னாடியே நாங்கள் வந்து 2 days முன்னாடியே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம். ட்ரெயின் பண்ணிட்டு ரிஹர்சல் மாதிரி எடுத்துட்டு தான் நீங்கள் அந்த ரிஹர்சல் மாதிரி ஒரு 5D கேமராவில் அதே லொக்கேஷனில் போய் எடுத்துக்கிட்டு ஷூட் அன்னைக்கு ப்ராப்பர் கேமராவுக்கு ப்ராப்பர் லைட்டிங் செட்டப் எல்லாமே பண்ணிவிட்டு தே ஷார்ட். ஸோ என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா கால் எவ்வளோ டேக்ஸ் போச்சு, ஓ more than 20 actually, takes actually the shot on the 14 minutes sir. 14 minutes but neenga vandha nariya shoot take eduthinga take nariya eduthom ena camera cinematographer and the 14 minutes me camera hold panite irukano full ah anga varuke vandu ulle vandu anga or drama nadakkum dialogues irukum thirupi anga or என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குது. இதெல்லாம் முடிகிற வரைக்கும் இருக்கணும். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அகெயின் வி ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ இது வந்து காலையில் 5 மணிக்கு தான் முடிஞ்சது. நாங்கள் சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு 7-8 மணிக்கு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணோம். பூஜை 6 மணிக்கு நடந்தது, ஒரு 7-8 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் ஒரு 5 மணிக்கு தான் அந்த ஷார்ட், ஏன்னா ஒரு ஷார்ட் முடிஞ்சு வரதுக்கு 14 மினிட்ஸ் இமிடியட்டாக போக முடியாது. திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அகெயின் வி ஹவ் டு கோ ஃபார். ஸோ ஒரு 1 hour மேபி 2-3 ஷார்ட் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துடலாம், ஆனால் அது சரியாக வராட்டி திருப்பி அப்படியே போயிட்டே இருக்கணும் லூப்பில். ஸோ அது ஃபஸ்ட் டே பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். அதுவும் டேரக்டர் 2 நாள் வச்சுருந்தாரு, அது ஒரே நாளில் முடிச்சிட்டார். அது கரெக்டாக வந்துச்சு. அது நீங்கள் அந்த சீன் பார்க்கும்போது தெரியும், நீங்கள் தியேட்டர்லேயே ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீக்வன்ஸ் அது. சார் ஆக்சுவலி வந்து சினிமாட்டோகிராஃபர் பற்றி நம்ம இங்கே பேசியே ஆகணும். அவர் இல்லை, அவர் வந்து என்னமோ தெரியல, இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த ஆங்கிள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்களேன். விஷுவலாக இந்த படம் வந்து அருண் எழுதின விதமே அப்படி தான் இருந்தது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே நான் படிக்கும் போதும் சரி, அருண் வந்து ரொம்ப அது விஷுவலாக ரொம்ப ஸ்டன்னிங்காக இதை வந்து ட்ரீட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டே அவர் ஸ்க்ரீன் ப்ளேலேயே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸ்ரேயாஸ் இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா, என்கிட்ட படிச்சுட்டு அவர் வந்து கம்ப்ளீட்லி லவ்ட் இட், ஹி காட் ஸோ எமோஷ்னல். ஆனால் இது என்னென்ன கதை, இது ஐயோ இது வந்து நான் எழுதுனா நான் எப்படி எழுதுவனோ நான் எப்படி கன்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குண்ணா, இது கண்டிப்பாக நான் பண்ணணும்ண்ணா அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு பேசும்போது. ஸோ அவரும்
அவரும் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள அவ்வளோ லவ் பண்ணி இருந்தனால இந்த டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் நல்ல ஜெல் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான். அவங்க ரெண்டு பேரும் ஜெல் ஆனால் விஷுவலாக இன்னும் படம் ஒரு ஒரு வேற ஃபீல் கிடைக்கும். அது கரெக்டாக தி போத் சிங்க் ஸோ வெல். அதனால தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் எவ்வளோ படங்கள் ஸ்ரேயாஸ் பண்ணலாம், பட் இந்த படம் வந்து இட் வில் பி லைக் லைக் ஒன் ஃபிலிம் தட் ஹி வில் ஆல் தில் ஆல்வேஸ் டாக் அபவுட். வசந்த் சார், அதாவது இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றியும் நம்ம வந்து இந்த டைமில் பேசி ஆகணும். பிகாஸ் வந்து டைரக்டர் சார் வந்து சொல்லியிருந்தார், இந்த படத்தோட கதையை வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து பிஷ் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேர்கிட்ட இந்த கதை வந்து போயிட்டு வந்தது, பட் நிறைய பேர் ஒத்துக்கலை, இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய பேர் வந்து இதை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வேறு மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசியில் எப்படி வந்து ப்ரொடியூசர் வந்து இதுக்கு ஓகே சொன்னார், அண்ட் ஒன் மோர் திங், ப்ரொடியூசர் இஸ் யோர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ரொடியூசரும் ஒரு டாக்டர் ஆக்சுவலாக, அவர் ஒரு ஆர்த்தோபெடிஷியன். அவர் வந்து அவர் வந்து எப்படின்னா, அவர் ஆல்ரெடி ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. அந்த படம் ஒரு சர்ட்டன் ரீசன்ஸ்னால நடக்கலை, ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்லேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த டைமில் தான் நான் ராக்கி கேட்டேன், கதை கேட்டேன். கேட்டோடனே எனக்கு தெரியும் ஒரு ஒரு படம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு தான், ஸோ அதனால அவர் ப்ரொடக்ஷனில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரியும், ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருன்னு தெரியும். அப்போ ராக்கி இந்த கதை கேட்டேன், கேட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரொடியூசர் பேர் மனோஜ். ஸோ மனோஜ்கிட்ட நான் சொல்கிறேன். சொன்னோடனே அவர் கதை கேட்டார். கேட்டோன்னே அவருக்கு பிடிச்சிருச்சு. அவர் வந்து ஓகே பண்ணலாம், இதை வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னோடனே அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். பட் என்னென்னா, அதில் நாங்கள்லாம் எவ்வளோ வெயிட் பண்ணோம், எவ்வளோ கஷ்டப்படலாம், ஓகே செகண்ட்ரி. பட் அவர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஆர்த்தோபெடிஷன் பண்ணிவிட்டு, இன்ஃபேக்ட் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து ஸ்டாப், நிறைய இடத்துல ஹால்ட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவரோட ப்ராக்டிஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த ஏன்னா சாக்ரிஃபைஸ் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணியிருந்துருக்கலாம், பட் இந்த புது படம் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினச்சார். ஓகே, அது ஸ்க்ராட்ச்லேருந்து அவர் வந்து இந்த படத்துலேருந்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினச்சி உள்ளே வந்தார். அண்ட் அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ராக்கி வந்து இவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணி அது வந்து எங்கேயுமே போகாமல் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் ரவுடி பிக்சர்ஸ்ட்டு போய் கொடுத்ததும் சரி, அங்கேருந்து அவர் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கிட்டே பேசி அவர் தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இனிஷியேட் பண்ணி விக்கிக்கும் சக்திக்கும் ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணார். இந்த படம் தேட்டருக்கு வரத்துக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து அவர் வந்து எவ்வளோ ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் இந்த ஒரு வெயிட்டிங் பீரியடில் அவருக்கு. பட் இந்த படத்துக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும், இந்த படத்துக்கு நடிக்கிற, இன்ஃபேக்ட் இந்த படம் ஷூட் பண்ணி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது டைரக்டருக்கு ரெண்டு படம் கிடச்சிருச்சு. எனக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அவர் இந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து ப்ராக்டிஸும் போகாம இதை வச்சு உட்காந்துட்டு இருந்தார் தெரியுமா. அவரோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் இருக்கிறதுல ஹியூஜா நான் பாக்குறேன். காசு மட்டும் போடல அவரு, அவர் வந்து இதுல நிறைய விஷயம் அவர் டைம் அண்ட் எனர்ஜி இதுல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா எமோஷனலி அட்டாச் டு திஸ் ஃபிலிம். இன்னைக்கு தியேட்டர்ல வந்திருக்கு, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது அந்த கஷ்டத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு 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 பலன் கிடைச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் மனோஜ் அண்ட் ரா ஸ்டுடியோஸ்க்கு ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். ரிஷி சார், அதாவது வந்ததுலேருந்து ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க, நானும் வந்து உங்களை பேச வைக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு இந்த சீனை பற்றியாவது டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு முக்கியமான சீன், இன்ஃபேக்ட் வந்து தியேட்டரில் எல்லாருமே அந்த சீன் பார்த்து தான் வந்து திகச்சு போனாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ உங்கள் கையை எடுத்து வைக்க சொல்வார் உங்கள் அப்பா, அதை நீங்கள் வச்சோடனே ஐயோ அது பண்ணாலும் பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வந்து சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அந்த சீனை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த சீன் வந்து கம்போஸ் பண்ணும்போது அந்த நன்ராஜ் தானே அவர் பேர், நன்ராஜ் அவர் அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒல்லியா ஆளே வந்து வித்தியாசமாக இருப்பார். அவர் நிஜமாகவே பிளேடு எடுத்துகிட்டு வந்து வெட்டிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் வந்து விட்டு கத்துறது என்ன நிஜமாகவே வெட்டிடுவார் என்ன லூசுனவர் வெட்டிட போகிறாரு பா அப்படின்லாம் கத்துறதெல்லாம் அந்த ஸ்பாட்டு அப்படி தான் இருந்துச்சு. பார்த்துட்டு ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீன்ல அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸாவும் சரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. உங்க கழுத்தை பிடிச்சி நான் அப்படியே அமுக்குவேன்லாம், இவர் வேற அமுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேற பயமா இருக்கு, ஒரு கை இப்படி வேற பிடிச்சிருக்கேன், உள்ள கை இப்படி விட்டு நிலாம பண்ணிட்டு அருண் பண்ணி காமிச்சார் இது மாதிரி பண்ணுங்க, எனக்கு பயம் அவன் நிஜமால கத்துறாரான்னு. எடுத்துக்கப்பட கூட இடமே அவரு பாரதிய சார் என்கிட்ட சொன்னாரு, நல்லா பண்றான் அவன் சொன்னா பண்றாயா அப்படின்னு. ஏன்னா ரசிக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்கலாம் அவரோட பண்ணும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. கத்துறதெல்லாம் நிஜமால கத்துறான், நான் கை வலிக்குதோ அவருக்கு அப்படிலாம் தோணுச்சு. நான் கை இப்படிலாம் பிடிச்சி முறுக்கி நல்லாம பண்ணி வச்சிருந்தேன் கழுத்துல.
நல்லா இருந்துச்சு அவருக்குள்ள எங்கள் ரெண்டு பேரில் சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஆனால் அவர் அந்த ஃபாதர்லி கனெக்ஷன் இருக்கும். நான் அதுக்கப்புறம் கோச் அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டு கோச்சிட்டு இவர்கிட்ட போயிடுவேன். இவர் என்னை சமாதானப்படுத்த வருவார். இவர் அங்கே வந்து என்கிட்ட பேசுவார். அதான் அந்த ஏற்றி விடுவார். அங்கே வந்து இவர் என்ன பாரதிய சார் சொல்லியிருப்பார், அவனை போய் சமாதானப்படுத்து. டெய்லி குடி, நல்லா சாப்பிடு, மகிமா வேணுமா அங்கிள் அண்ட கேளு, சம கருத்து இல்லது அட்வைஸ் பண்றது நல்ல கருத்து இல்ல. டெய்லி குடி, நல்லா சாப்பிடு, பெரிய அட்வைஸ்ங்க. மகிமா அர்த்தம் கேட்டு போன் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ. அப்படியே என்னங்க ஓல்டு மெட்ராஸ் பாஷா அது. ஓகே 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 சார். எல்லா படங்கள்லயுமே வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஒரு பாசிட்டிவா ரோல் ப்ளே பண்ண மாதிரி இல்ல பண்ணிருக்கீங்க, யாரும் நோட்டீஸ் பண்ணல. அத சார் டக்கன் வர மாட்டீங்க, நோட்டீஸ் ஆக மாட்டீங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்டீரியோடைப்பிக்காவே ஆன மாதிரி இருக்கு. நீங்க நெகட்டிவா பண்ணி இல்ல நீங்க அந்த ரோல் தான் வேணும் அப்படி வந்து எப்படி தான் கேக்குறது, யார் என்ன கொடுத்தாலும் அதான் சொன்னேன், ஒரே வாயில் இட்லியும் சாப்பிட்றோம் வடையும் சாப்பிட்றோம், அதே மாதிரி போலீஸ் ரோலும் ஓகே, எல்லா ரோலும் ஓகே, அவ்வளோதான். வாய் ஒன்று தான், உண்மையிலுமே ஹீரோயின் அப்பா ரோல் பிளே பண்றீங்க, ஹீரோ கல்யாணம் ஒத்துக்கிட்டீங்கன்னா கூட என்ன திரும்ப வந்து போட்டுதல்ல போற போல இருக்கு, அந்த மாதிரி ரோல் தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகும். நம்ம அப்பியரன்ஸ் அது மாதிரி நீங்க அந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க சார். இல்ல இல்ல என்ன அப்படி ஆகிட்டாங்க, நானா அப்படி ஆகிறேன் உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்படி இருந்தேன் இவருக்கு தெரியும், 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தேன்னு தெரியும். ஆமா அப்போ அப்படி ஆகி போச்சு எல்லாத்தையும் பண்ணா, நான் வந்தாலும் ஏதோ சூழ்ச்சி பண்ண போறான் அப்படின்னு இதை ராக்கி அழுத்தம் திருத்தமா பண்ணிட்டாங்க. எங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது ஷூட்டிங் டைம்ல, அதனால ஒரு ஷூட்டிங் போற மாதிரியே இல்லை எங்களுக்கு. நாங்களே ரிகர்ஸ் பண்ணோம், ஃபைட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் இவர், ரிகர்ஸ் பண்ணார். நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தோம் ஃபைட்டுக்கு. நான் ஜெயகுமார் சாரும் தினேஷ் மாஸ்டர் நல்லா பண்ணிருந்தாரு, தெரிஞ்சிருக்கோம் எல்லாரும் அவங்களோட பார்ட்டிசிபென்ட் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்காங்க எல்லாருமே. ஆக்ஷன் போர்ஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருந்தது படத்தில், டர்புகாஷிவா நல்லா இருந்தது, காஸ்ட்யூம்ஸ் மேக்கப் எல்லாருமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. சூப்பர் சார். சார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த படத்தோட முடிவு வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எங்களோட மைண்டில் எல்லாமே செட்டாக இருக்கும். பட் அதை பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். கிளைமேக்ஸ் வந்து அதுதான் படத்தோட ஹைலைட் ஃபீச்சரே. அது நீங்கள் சில சில படங்கள் இருக்கும்ல, என்னதான் இருந்தாலுமே அந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக வந்துச்சுன்னா அந்த படம் வந்து பயங்கரமாக பேசப்படும். தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் வந்திருக்கலாம், பட் இந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து யாராலையுமே மறக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் ஒன் ஸ்டன்னிங் கம்போசிஷன். அந்த ஹோல் அந்த அந்த ஹோல் விஷயம் அந்த படமே அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு பேங்கில் முடியும். அதுதான் நான் சொல்லுவேன், ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு ஒரு ரயில் பெட்டி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி புல்லட் ட்ரெயினில் வந்து முடிகிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் லிட்டலாக அந்த பேங்க் வந்து தட் இஸ் ஒன் திங். அந்த கதை கேட்கும் போதே எனக்கு தோணுன ஒரு விஷயம், என்னமான ஒரு கிளைமேக்ஸ் இது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தோணும். அதுவும் தனுஷ்கோடியில் லிட்டரலாக அந்த எண்ட், தனுஷ்கோடியோட எண்ட் பாயிண்ட்
தனுஷ்கோடே எண்டு அதுல இன் பாயிண்ட் அங்க பெர்மிஷன் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த இடத்துல வந்து டைரக்டர் எனக்கு அங்கே தான் வேணும்னு சொல்லிட்டாரு. பட்டர் மார்க்ஸ் லைட்டாக தான் வேணும். அது அது ரெண்டு சைடும் கடல் நடுவில் ரோடு. அண்ட் அங்கே உங்களுக்கு தெரியும் நேவல் அது அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. இந்த டைம்குள்ளே தான் ஷூட் பண்ணி ஆகணும். ப்ளஸ் எடுக்கிறது எல்லாமே ஒயிட் ஷார்ட்ஸ். ஸோ டிராஃபிக் கிளியர் பண்ணணும். இவ்வளோ பிரச்சனையில் ஒரு 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 பயங்கரமான ஒரு கிளைமேட் ஷூட் பண்ணுறதுனா எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தேவையில்லாமல் சொல்லலை பட் அங்கே தேவைப்பட்டது. நீங்கள் ஒரு நீங்கள் இங்கே சென்னையில் நீங்கள் ஷூட் பண்ண இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே போக முடியாத ஒரு ஒரு இடம் கூட எல்லாமே ரக்கட் பிளேஸ் தான் ஷூட் பண்ணார் அவர். இவர் திட்டே இருப்பார். ஆமாம் இல்லை எங்கடா கூட்டணும் டெய்லி போனவனும் புலம்பல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. ஐயா என்ன இவ்வளவோ இருக்கு இங்க ஏன்டா என்னடா அப்புறம் நாங்கள் ஷூட் பண்ண ஒரு சீன்லாம் வந்து எப்படா அந்த பில்டிங் இடிஞ்சு விடணும் இருக்கும் ராயபுரத்தில் எப்போ இடிஞ்சு நடந்தா ஃபோன் பில்டிங் அதிரும் ஏறி வரது கஷ்டம் அதிரும் எப்படா இடிஞ்சு விடணும் இருக்கும் பாதி. ஆமாம் இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். அதாவது வந்து இந்த லாங் வெயிட்க்கு அப்புறமா இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு பலன் கொடுக்குற விதமாக வந்து மக்கள் மத்தியில் ஆடியன்ஸ் மத்தியில் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான வரவேற்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். இது போல் இன்னும் நிறைய நியூ ப்ராஜெக்ட்ஸோடு வாங்க, நிறைய படங்கள் எங்களுக்காக கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அகைன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் சார். ஹாப்பி கிறிஸ்மஸ். ராக்கி டீம் சார்பாக புதுயுகம் நேர்களுக்கு ஐம் விஷிங் யூ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். டிசம்பர் 23 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி டிசம்பர் 25th இருக்கோம். பார்த்தவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு படம் தெரியும், அது நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லுங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு என்கேஜிங்கான ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாட்ச் ராக்கி இன் த தியேட்டர்ஸ். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு ராக்கி படத்தோட டீம் நமக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. பட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனை மட்டும் என்னன்னு ரீவீல் பண்ணவே இல்லை. பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்களும் போய் அந்த படத்தை மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள். ஸோ அது போல் வேறு ஒரு ஷோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா கிருஷ்ணா.